சித்த மருத்துவ செய்திகளை உடனுக்குடன் பிரத்யேகமாக தமிழில் அறிந்து கொள்ள ரிசர்ச் டைஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நான் வந்து அம்பாத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காவலராக இருக்கேன். எனக்கு வந்து 1ஆம் தேதி வந்து எனக்கு ஸ்டாம்ப் எடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ்னு சொல்லி 6ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. நாங்கள் அங்கே ஜிஹெச் போயிட்டு இங்கே வந்து எங்களுக்கு வந்து சித்தா இதில் வந்து வேணும், எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். சித்தா வந்து அவ்வளோ நல்ல ஒரு மருத்துவ இதில் நல்லா இதாக மருந்துகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உடம்புக்கு தெம்பாக இருக்குது. நாங்கள் நினச்சதை காட்டிலையும் அதிகமான அளவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ் இருக்குது இங்கே நம்ம சித்தா இதில் வந்த பின்னாடி. அதே மாதிரி எல்லாருக்குமே நல்லா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சித்தாவில் வந்த பின்னாடி சித்தா மருந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்தாவை பொறுத்தளவு எங்களுக்கு வாழ்நாளில் இனிமேல் அதுதான் யூஸ் பண்ண போகிறோம், கண்டிப்பாக அதுதான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு உடம்புல தெம்பு வந்துருச்சு. இனிமேல் வந்து இந்த மாதிரி கொரோனா எதுவுமே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நாங்கள் கொஞ்சம் கூட வரமாட்டோம். சித்தா மருந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மேடமும் நல்ல அறிவுரை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இந்த அறிவுரை பிரகாரம் நாங்கள் நடந்துக்கிறோம். அந்த மெடிசன் அவங்க சொன்ன மாதிரி அந்தந்த டைமில் நாங்கள் மெடிசன் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இனிமேலும் அவங்க கொடுக்குற மெடிசனு நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்னும் எங்ககிட்ட இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் சொல்லி இந்த மெடிசன்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சித்தா நல்லாயிருக்கு அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்தா தான் நாங்கள் எங்களுக்கு விருப்பம். அதனால தான் சித்தாவுக்கு நாங்கள் வந்தது காரணம். இன்னும் இப்போ நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா தெளிவாகிட்டோம். நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்னும் 4 பேருக்கு நாங்கள் அந்த சித்தாவை பற்றி நாங்கள் சொல்லுவோம். நல்லாயிருக்கு, ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கு, எல்லாருக்குமே சொல்லுவோம். நாங்கள் போன இடத்துல கூட சொல்லுவோம், நல்லா இருந்துச்சு. இங்கே எந்த டாக்டர்ஸ் பூரா எங்களை வந்து நல்லபடியாக கவனித்தாங்க, ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் சளியாக இருந்தால் கூட அவங்க வந்து பார்த்து இது அவங்களுக்கு என்ன இது பண்ணலாம், என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்றத கரெக்டாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி சித்த தைலம்லாம் கொடுத்தாங்க. அந்த தைலம்லாம் தேய்ச்சோம்னா உடனே பெனிஃபிட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மெடிசன் கொடுத்தாங்க, மெடிசன்னு நல்லா சாப்பிட்டோம். டாக்டர்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு கொடானா கொடி நன்றி, நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லபடியாக நாங்கள் போகிறோம், திரும்பி போகிறோம்.